நம்மளோட தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினிகாந்த் தான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு நடிகர்கள் இருக்காங்க ஒவ்வொரு டைட்டில்ஸை வந்துட்டு அவங்க கேரி பண்ணிகிட்ருக்காங்க அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் பல தமிழ் படங்களில் கெஸ்ட் ரோல்ஸ் பண்ணி நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண தெலுங்குல சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அவங்கெல்லாம் சொல்கிறது ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரஞ்சீவி அவர்கள் இவர் வந்துட்டு தென்னிந்திய அளவில் ரொம்ப பெரிய பிரபலமான நடிகராக திகழ்ந்துட்டுருக்காரு இவர் நடிப்பில் கூட கடைசியாக சைரா நரசிம்ம ரெட்டி திரைப்படம் வெளியாகி ரொம்ப பெரிய இந்திய அளவில் உலக அளவில் இந்த படம் வந்துட்டு டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டு சூப்பர் ஹிட்டும் இந்த நிலையில இப்ப இவருக்கு வந்துட்டு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து வெளியாகியிருக்கு அண்ட் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கவலையில் இருக்காங்கங்க அண்ட் இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டரில் அவரே ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்காரு அடுத்ததாக இவர் ஆச்சாரியா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரா ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கொரோனா டெஸ்ட் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு எடுத்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது தான் சிரஞ்சீவி அவர்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு அதனால இப்போது வீட்டில் குவாரண்டைனில் அதாவது தனிமைப்படுத்தி வீட்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவரும் ஏஜ்டான பர்சன் அப்படின்னா கூட ரொம்பவே ஸ்ட்ராங்காக பாடி பில்டெல்லாம் பண்ணி இருக்காரு ஸோ ரொம்ப பெரிய அஃபெக்ட் ஒன்றும் ஆகாது கொரோனா அப்படின்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவருக்கான ரிசல்ட் இன்னும் என்ன ஆக போகுது அப்படின்றது